தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வாக்காளர்களே திருத்திக் கொள்ளும் புதிய திட்டம் வரும் செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த திட்டம் குறித்து தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாசு அவர்கள் சமீபத்தில் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அளித்த தகவல், வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு திட்டத்தை வரும் செப்டம்பர் 1 முதல் 30 வரை தேர்தல் ஆணையம் செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக வாக்காளர்கள் உங்களுடைய பெயர், முகவரி, புகைப்படம், பிறந்த தேதி ஆகிய விவரங்களை நீங்களாகவே திருத்தம் செய்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதற்காக NVSP எனப்படும் தனித்த இணையதளம் மற்றும் செயலியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்த உள்ளது. இணையத்தில் அல்லது செயலியில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து திருத்தங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த திருத்தங்களுக்கு உரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். கடவுச்சீட்டு அதாவது பாஸ்வேர்ட், வாகன ஓட்டுநர் உரிமம், ஆதார் அல்லது ரேஷன் அட்டை, நிரந்தர கணக்கு எண் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகலை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இணையம் அல்லது மொபைல் செயலியின் மூலமாக செய்யப்படும் திருத்தங்கள் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலையிலான அலுவலர்கள் நேரில் கள ஆய்வு சென்று திருத்தங்களை உறுதிப்படுத்துவர். அதன் பின்பு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் செய்யப்படும். இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும். வாக்காளர் வரைவு பட்டியலானது வரும் அக்டோபர் 15 வெளியிடப்படும். இந்த பட்டியலில் உள்ள திருத்தங்கள் ஆட்சேபனைகளை வரும் நவம்பர் 30 வாக்காளர் தெரிவிக்கலாம். அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் திருத்தம் செய்யவும் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு திட்டம், அதனைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டுக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் 4 சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட உள்ளன. அதன்படி நவம்பர் 2, நவம்பர் 3, நவம்பர் 9, 11 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் நடைபெற உள்ளன. முழுமையாக திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலானது வரும் ஜனவரி மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.